ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜேயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் வத்தல் ஊறுக்காயில் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம உப்பில் வந்து மாங்காவை வந்து அரிஞ்சு போட்டு நல்லா வெயில் காய வச்சு அந்த பத்தையெல்லாம் கூட சாப்பிட்டதும் அந்த கொட்டை இருக்கும் இல்லைங்களா உள்ள இருக்க சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அது அப்படி போடாமல் அதில் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் இது உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துட்டேன் இப்போ இந்த பத்தையை தான் நான் வந்து குழம்புல சேர்த்து செய்ய போகிறேன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையில் இருக்கிற அந்த ஊருக்காய் மட்டும்தான் இருக்குது ரெண்டு சைட்லேருந்து எடுத்தாச்சு உள்ளே இருக்கிற சீட்ஸையும் நான் எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு ஏழு மாங்காய்வுடைய பத்தல் எடுத்துருக்குறேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ரெண்டு தக்காளியாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேவைக்கேற்ப வடவும் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் தாளிக்கும் பொழுது கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு இதில் தேவைக்கேற்ப நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன் நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாங்காய் வத்தல் இருக்குது இல்லைங்களா அதுலேயே உப்பு இருக்கும் அதனால் நமக்கு தேவைப்பட்டால் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதும் முதல்ல வடவத்தை இதில் சேர்த்துக்குவோம் அது பொறிஞ்சதும் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி இதை மூணுத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அதில் வெங்காயம் சேர்த்தாச்சு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இதை வதக்கி விடுங்க அடுத்தது நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு இதையெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதனோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவுடைய வத்தலை சேர்த்துக்கலாம் இது மேலே இருக்கிற பத்தையும் கூட நீங்கள் சேர்த்து இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக புளியும் உப்புலாம் போட்டு காரம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதி வரணும் அந்த வத்தலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வருதோ அதில் நல்லா ஊறி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய காரக்குழம்பு எடுத்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து அதை பார்க்கும் பொழுதே எனக்கு நாக்கில் வந்து தண்ணி வருது அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மாங்காய் வத்தல் ஊறுக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுத்து நான் இப்போ ஒரு வத்தலை வந்து பாருங்கள் உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய இந்த மாங்காய் வத்தல் உருக்காய் காரக்குழம்பு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ